நவரச நாயகன் கார்த்திக்கின் தீ இவன் படத்தின் படப்பிடிப்புகள் நிறைவடைந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சிந்துபாத் தயாரித்த இந்த படத்தை டி எம் ஜெயமுருகன் இயக்கியுள்ளார் தீ இவன் படத்தில் கார்த்திக் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கதாநாயகனாக நடித்துள்ளார் இன்றைய நவீன காலத்தில் நம் கிராமத்து பண்பாடும் நாகரிகமும் உறவுகளும் மறைந்து வருகிறது அதனை இந்த தலைமுறைக்கு தரும் படமாக இது உருவாகியுள்ளது இந்த படத்தின் படப்பிடிப்பு ஒரு வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட போதும் கொரோனா தேர்தலென பல காரணங்களால் கொண்டிருந்த நிலையில் தற்போது ஒரு வழியாக படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டது திருப்பூர் பகுதியில் முழுவீச்சாக இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் நடந்து முடிந்துள்ளன இந்த படத்தில் கார்த்திக் டூப் போடாமல் சண்டை காட்சிகளில் பல சாகசங்களை செய்துள்ளாராம் இன்றைக்கு நடிக்க வரும் இளம் நடிகர்களே இந்த காட்சிகளை நடிக்க தயங்குவார்களாம் அப்படியான காட்சிகளில் நடித்து அசத்தியுள்ளாராம் அந்த சண்டைக் காட்சிகள் படத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதேவேளை இந்த படத்தில் சுகன்யா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அர்த்திகா சேது அபிதா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் மேலும் படப்பிடிப்பு முடிந்த நிலையில் அதற்கு பிந்தைய பணிகளை உள்ளதாகவும் விரைவில் திரைக்கு கொண்டு வரவுள்ளதாகவும் இதன் இயக்குனர் ஜெயமுருகன் தெரிவித்துள்ளார்